ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நார்த்தங்க ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நார்த்தங்காவை தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். நார்த்தங்க ஊறுகாய்க்கு நம்ம வந்து வெந்தயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நார்த்தங்காய் வந்து நமக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உள்ளது நார்த்தங்காய். இப்போ இதை லைட்டாக வந்து நமக்கு கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, வெந்தயம் கலர், கருக விடாதீங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நம்ம நார்த்தங்காய் வேக வச்சுருந்தோம்ல, நல்லா வெந்திருக்கு. இது இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறின பிறகு இதை நம்ம இன்னும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஆறட்டும். நார்த்தங்க நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல, இப்போ இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்தியை வச்சு கட் பண்ணாலும்தான் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறேன். எவ்வளோ பொடிசாக நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு நார்த்தங்க ஊறுகாயோ இல்லைன்னா பச்சடியாவோ நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இதுக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நார்த்தங்காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கலாம். கல் உப்பு எடுத்துக்கிறேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொட்டினோடனே நம்ம இப்போ நார்த்தங்காய் கட் பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் வேகிட்டு வந்து ஏற்கனவே நமக்கு நல்லா வெந்து தான் இருக்குது. எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மத்தத்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நார்த்தங்காய் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கனால மத்தத்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. மத்தத்தூளும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியை ஊற்றினோன்னா கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நல்ல சைட்லலாம் கொதிச்சு வருதுல்ல, வெந்தயம் கடுகும் நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இது ரைஸு கூட நீங்கள் எந்த டிஷ்ஷு கூட இது வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லது தான். லாஸ்ட்டாக இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். மண்டவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிட்டு இந்த இன்ஸ்டண்ட் நார்த்தங்காய் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.